கடந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் மிகப்பெரிய அளவில் போர் வந்து போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த போரில் நேற்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா காசாவை பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அடிக்கிற கேப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது காசா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இடம் தான். அதாவது சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டை விட சின்ன ஒரு இடமா தான் வந்து அந்த காசா அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே காசா அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதி தான். அப்படி அந்த சின்ன பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 லட்சம் பேர் வந்து வசித்துக்கிட்டு வரதா வந்து சொல்கிறாங்க. இப்படி 26 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து, நாங்கள் உங்கள் இடத்துக்குள்ளே பூந்து காசாக்குள்ளே உள்ளே பூந்து எல்லாத்தையுமே வந்து அடிக்க போகிறோம், அதாவது தரைவழி தாக்குதல் வந்து நாங்கள் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் அதாவது நார்த்து சைட்லேருந்து சவுத் சைடு வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரம் வந்து டைம் தரோம். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து சவுத்து பக்கம் வந்து போயிருங்க, அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து சைடு வந்து நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக வந்து வெளியேறிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி 24 மணி நேரத்தில் வந்து காசா மக்கள் எல்லோரும் வந்து வெளியேறினாங்களா? அதுக்கப்புறம் இந்த போர் அப்படிங்கிறது எந்த லெவலில் போய்கிட்டு இருக்குது, அதாவது மற்ற உலக நாடுகள் வந்து இந்த போரை பற்றி என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு வாரமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பயங்கரமாக வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாலையும் வந்து அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெப்பன்ஸ் தரதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பலை கொண்டு வந்து கடலுக்குள்ளே நிறுத்தி வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா உதவிகளை வந்து அமெரிக்கா வந்து டைரெக்டாக ஓப்பனாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரேலில் தான் வந்து இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதாவது அமெரிக்காவோட பிரசிடெண்ட் கூட அடுத்தது வந்து இஸ்ரேலில் இறங்குறக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா வந்து பயங்கர சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த லெவலில் வந்து போய்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து இஸ்ரேலுக்காக எந்த அளவில் வந்து பேசியிருக்காங்க, அதாவது இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குது, அதாவது பக்கத்து நாடான எகிப்து வந்து ஒரு மிக மோசமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக்கையும் தட்டி விட்டுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் வந்து போயிட்டு இருக்குல்ல, இதில் முதல் வீடியோ வந்து நம்ம இதை வந்து பதிவு பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரே ஒரு வீடியோவில் வந்து அவங்களுக்கான பிரச்சனை, அவங்களுக்கு எந்த இடத்துலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது, இது எல்லாமே வந்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது இதுக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட மணி நேரம் வந்து பேசணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது கடந்த ஒரு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து போர் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா போன சனிக்கிழமை ஹமாஸ் அமைப்பினர் வந்து இஸ்ரேலுக்குள்ளே உள்ள பூந்து நிறையா மக்களை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் சுட்டு கொண்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 100-150 பேரை வந்து பார்த்திங்கன்னா பிணை கைதியெல்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டும் போயிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் வந்து கடுப்பேற்றி விட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் புரியறதுக்கான காரணமாகவும் வந்து அது அமைஞ்சிருக்குது. அதாவது கண்டிப்பாக வந்து அந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் அடித்தா இஸ்ரேல் இந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் அடித்தாங்க. அவங்க பண்ணின மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இந்த தப்பு வந்து எங்கே இது வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னா, அதாவது காசாவோட பொதுமக்கள் மேலே தான் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹமாஸ் அமைப்பினர் வந்து போன சனிக்கிழமை உள்ளே வந்து இஸ்ரேலுக்குள்ளே அடித்தாங்க. அப்படி அடிக்கிறப்ப பொதுமக்களை முதற்கொண்டு சுட்டு கொண்டு குவிச்சிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2000 மக்கள் வந்து உள்ளே வந்து இங்கே இஸ்ரேல்லையும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் உள்ள சிட்டியில் வந்ததை விட அந்த பார்டரில் ஓரத்தில் இருக்க கிராமங்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அங்கே வந்து யூதர்கள் இருந்திருப்பாங்கள்ல, யூதர்களை மெயினாக வந்து அவங்க கொல்ல பார்த்துருக்காங்க. இப்படி உள்ள வீட்டுக்குள்ளே போய் சாத்திக்கிட்ட யூதர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் வீட்டோட உள்ள பூட்டி வச்சுட்டு அந்த வீட்டை வந்து எரிக்கவும் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து ஹமாஸ் அமைப்பினர் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. அதாவது
இந்த ஹமாஸ் அமைப்பினர் பண்ணினதுக்காக ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் மக்களை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து பழிவாங்குது அப்படின்னே சொல்லணும். கிட்டத்தட்ட ஹமாஸ் அமைப்பினர் அப்படின்னு சொல்லப்படுறது காசாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000-60,000 பேர் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த 50,000-60,000 பேருக்காக ஒட்டுமொத்த மக்களையும் வந்து இஸ்ரேல் வந்து பழிவாங்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அதுதான் வந்து உண்மை, பழிவாங்குது அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது உள்ளே வந்து தண்ணி இல்லை, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். உள்ளே வந்து காசாக்குள்ளே போகிற தண்ணி, கரண்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்நெட்டு, அதுக்கப்புறம் ஃபியூவல்லு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இருளில் தான் வந்து இருந்திருக்காங்க. இருளில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட எந்த நேரத்தில் எப்போ என்ன நடக்கும், அதாவது எந்த நேரத்தில் நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமே வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேத்திக்கு கொஞ்சம் மனசு இறங்கி இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து காசாவோட வடக்கு பகுதியில் வந்து தாக்குதல் நடத்த போகிறோம், அதனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சவுத் சைடு நோக்கி எல்லாருமே வந்து போயிருங்க, சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து சைடில் எல்லாரும் போய் தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இதுக்காக அவங்க ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது 24 மணி நேரம் வந்து சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே அங்கே இருக்கிற எல்லா மக்களும் எப்படி வந்து அங்கே போக முடியும், சொல்லப்போனால் ஒரு சின்ன இடம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு கூட உள்ள ஒரு இடத்துல, சொல்லப்போனால் நம்ம சென்னை அளவு இருக்குன்னு பண்ணிச்சிங்க, சென்னையிலேருந்து அதாவது நார்த்து சென்னையிலேருந்து சவுத்து சென்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வைங்க. நார்த்து சென்னையில் அவ்வளோ பேரும் எப்படி ஒரே டைமில் வந்து போக முடியும், இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து மீடியா செய்தி தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா புலம்பெயர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறப்ப நார்த்துலேருந்து சவுத்து, அதாவது நார்த்து காசாவிலேருந்து சவுத் காசாவை நோக்கி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வண்டியில் போயிருக்காங்க, சில பேர் நடந்து போயிருக்காங்க, சில பேர் டூ வீலரில் போயிருக்காங்க. இப்படி காரு இந்த மாதிரி லாரியில் போகிறப்ப அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திட்டதாகவும், அப்படி தாக்குதல் நடத்துனதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வந்து இறந்துறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த வழியாக போய்க்குன்னு சொல்லி ஒரு 2 வழியை வந்து அவங்க இஸ்ரேல் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வழியாகவும் பாதுகாப்பான வழி அப்படின்னு சொல்லி சொன்னதில்ல, அந்த பாதுகாப்பான வழியில் போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து அடித்து அவங்கள வந்து கொண்டிருக்காங்க ஒரு 200 பேர்த்தை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த 200 பேர் அப்படிங்கிறது பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை வந்து கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. இதில் குழந்தைகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அதாவது காசாவில் இறந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 குழந்தைகள் மட்டுமே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது இந்த இவங்க இஸ்ரேல் வந்து காசாவை அடித்ததில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60,000-க்கும் மேற்பட்ட வீடுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சேதமடைஞ்சிருச்சு. சொல்லப்போனால் இப்போது மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்ட கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத ஒரு நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாமே பிணவரை அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ரொம்ப வந்து காசாக்குள்ளே ஒரு கோர தண்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே மீடியாவுக்கு, அதாவது உலகத்துக்கு வெளிவராத ஒரு உண்மையாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காசாக்குள்ளே எந்த ஒரு வசதியுமே இல்லை, அதாவது இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, இது எல்லாமே இல்லாமல் இருக்குது. எப்படி வந்து உள்ளே நடக்கிற விஷயம் வந்து வெளியே வரும்? ஆனால் இஸ்ரேலில் நடந்த அந்த கொடுமைகள் மட்டும், அதாவது அவங்க ஹமாஸ் அமைப்பினர் வந்து உள்ளே நடத்தினாங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் ட்விட்டர் ஆகட்டும் இல்லை எல்லா சோசியல் மீடியாலையும் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. சொல்லப்போனால் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முதல் கொண்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது அதுதான் காரணமாக இருந்தது. அதாவது நேற்று முந்தானையில் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இஸ்ரேலில் மட்டுமே நடந்த விஷயங்கள் வந்து இப்போ காசாவில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அதாவது அல் நசீரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊடகம் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து அந்த செய்தியை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதை கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இஸ்ரேலில் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? இஸ்ரேல் கவர்மெண்ட்டு. அதனால் வந்து அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டை வேறு கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லெபனானில். இந்த மாதிரி அதாவது ஜேர்னலிஸ்ட்டை கொண்டதுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய, அதாவது யூஎனில் போய் அவங்க சம்மிட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஜேர்னலிஸ்ட்டை கொண்டுட்டாங்க, அதுக்காக யூஎன் வந்து என்ன பண்ண போகுது, எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் வாதத்தும் வந்து வச்சுருக்காங்க லெபனான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் மிகவும், அதாவது முக்கியமான காரணமாக வந்து அமெரிக்கா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் அமெரிக்கா வந்து ஏன் இந்த அளவில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அதாவது அந்த பிணைக்கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அந்த பிணைக்கைதிகளில் அமெரிக்கர்கள் முதற்கொண்டு கனடா, அதுக்கப்புறம் வெவ்வேறு நாடுகள் மக்களும் வந்து அதில் இருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்க சிட்டிசன்ஸ் வந்து அதில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால தான் இந்த மாதிரி அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்குது. சொல்லப்போனால் முன்னொரு காலத்தில், அது இந்த பிரச்சனை பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வந்து இப்போ வந்தது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதாவது பாலஸ்தீனம் அப்படிங்கிறது அந்த முழுசும் வந்து பாலஸ்தீனமாக தான் இருந்தது. இஸ்ரேல் வந்து மொத்தமாக வந்து ஆக்குப்பை பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீனியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், கடைசியாக ஒரு விஷயம் சொன்னேன்ல, அதாவது எகிப்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு செயலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதாவது
காசாலிருந்து அந்த ரஃபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராசிங் வழியாக எகிப்துக்குள்ளே ஈஸியாக வந்து நம்ம போக முடியும். அந்த கிராசிங்கை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அவங்க அடைச்சி வச்சுருக்காங்க. அதாவது எகிப்துக்குள்ளே யாருமே வந்து வர முடியாத அளவில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது இப்போ இருக்கிற அங்கே இருக்கிற சண்டையில் திடீர்னு நீங்கள் ஒரு 20 மில்லியன் அதாவது 20 லட்சம் பேர் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ இலங்கையில் கூட மிகப்பெரிய பொருளாதார இந்த பிரச்சனைலாம் வந்தது. அப்போ கூட நம்ம இந்தியாவுக்கு இதுவரைக்கும் இலங்கையிலிருந்து அகதிகள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்தியா ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா, அவங்களை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே இல்லை. ஆனால் எகிப்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரபு கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே அதாவது இஸ்ரேலை சுற்றி ஏகப்பட்ட அரபு கண்ட்ரீஸ் இருக்காங்க. அதில் சொல்லப்போனால் காசா மாதிரி 600 மடங்கு நிலப்பரப்பு வந்து அங்கே வந்து இருக்குது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அடைக்கலம் கொடுக்காத ஒரு நிலைமையில் தான் காசா வந்து இருந்துகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் காசாக்கு இப்போ வரைக்கும் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு பின்னாடி வந்து ஈரான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி அதாவது ஹமாஸ் அமைப்பினருக்கு வந்து ஆயுதம் கொடுக்கறதா இருக்கட்டும் காசு கொடுக்கறதா இருக்கட்டும் இது எல்லா விஷயமே வந்து ஈரான் தான் இதுக்கு பின்னாடி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஈரான் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் வந்து எங்களை அடிக்க வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஈரான் வந்து இதுக்கு பின்னாடி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது இன்னும் வேறு லெவலில் மிகப்பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதும் இல்லை. ஓகே, இந்த போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது காசா வந்து மொத்தமாக நாங்கள் வந்து அழிக்க போகிறோம், அந்த ஹமாஸ் அமைப்பினர் வந்து யாருமே அதுக்கப்புறம் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, நோ மோர் காசா அப்படின்னு சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் வந்து பேசியிருந்தார். இதுக்கப்புறம் காசாலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சண்டையும் வந்து வரக்கூடாது, நாங்கள் காசா மேலே சண்டைக்கு வந்து போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இது எல்லாமே எப்படி நடக்க போகுது, இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலம் தான் வந்து பதில் சொல்லணும். அதாவது போர் அப்படிங்கிறது ஏதாவது அதாவது இந்த மித்த நாடுகள்லாம் சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போய் இஸ்ரேலும் காசாவும் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து போர் வந்து நிறுத்த வருமா, இல்லை இந்த போர் வந்து இதே மாதிரி போய் பொதுமக்கள் இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து செத்து இன்னும் வேற இன்னும் அதிகமான பேர் வந்து கொண்டு குவிக்கப்படுவார்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொதுமக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு ஐநா சபை வந்து எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே இப்போ திடீர்னு நம்ம இப்படி தங்கியிருக்கிறோம், திடீர்னு வந்து குண்டெல்லாம் ஏகப்பட்ட குண்டு வந்து விழுது அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், அந்த நிலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா காசா மக்கள் பொதுமக்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நார்த்துலேருந்து இன்னும் சவுத்துக்கு வேற போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமாகும், அப்படி கூட்ட நெரிசல் அதிகமாகிறப்ப அது மூலியமாகவே ஏகப்பட்ட பேர் வந்து செத்து மடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு அப்டேட்டோட உங்களை சந்திக்க வைக்கணும். டாடா பாய், தேங்க்யூ.